வணக்கம், வெல்கம் டு ஃபேமிலி கார்னர். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னைக்கு இனிப்பு பணியாரம் எப்படி பண்றதுன்னு நம்ம பார்க்க போறோம். இனிப்பு பணியாரம் செய்ய 2 கப் வறுத்த பாசிப்பருப்பு எடுத்துக்கிறோம். அதுல கொஞ்சம் தண்ணி விட்டு நல்லா அலசிட்டு அதுக்கப்புறமா ப்ரெஷர் குக்கர்ல நீங்க வேக வச்சு எடுத்துக்கோங்க. 2 கப் வறுத்த பாசிப்பருப்புக்கு நீங்க 1 கப் நாட்டு சக்கரை எடுத்துக்கோங்க. உங்களுக்கு இனிப்பு இன்னும் அதிகமா வேணும்னா நீங்க இன்னும் அதிகமா கூட சேர்த்துக்கலாம். நாட்டு சக்கரை கிடைக்காதவங்க வெல்லத்தை நல்லா பொடிச்சு அதை கூட கலந்துக்கலாம். வேக வச்ச பாசிப்பருப்பையும் நாட்டு சக்கரையும் மிக்சியில போட்டு கொரகொரப்பா அரைச்சு எடுத்துக்க போறோம். எட்டு ஏலக்காவை 1 டேபிள்ஸ்பூன் சர்க்கரையோட சேர்த்து நல்லா பொடிச்சு எடுத்து வச்சுக்க போறோம். நம்ம ஏற்கனவே அரைச்சு வச்சிருக்கிற பாசிப்பருப்பு கூட நம்ம பொடிச்சு வச்சிருக்கிற ஏலக்காய் தூள கலந்துக்கிறோம். இதை சின்ன சின்ன உருண்டைகளா இப்ப நம்ம பிடிச்சு வச்சுக்க போறோம். நம்ம பணியார சட்டியில ஃபுல்லா எண்ணெயை தடவிட்டு உருட்டி வச்சிருக்கிற பாசிப்பருப்பை இட்லி மாவுல போட்டு நல்லா பிரட்டி எடுத்துக்க போறோம். அதை ஒவ்வொரு உருண்டைகளையும் நம்ம பணியார சட்டியில வச்சு வேக வச்சு எடுத்துக்க போறோம். வேணும்னா நீங்க இன்னும் கூட கொஞ்சம் எண்ணெயை மேலால தடவிக்கோங்க. பணியாரம் ஒரு பக்கமா வெந்ததும் நம்ம திருப்பி விட்டுக்கலாம். இது 5 நிமிஷத்துல இருந்து 7 நிமிஷத்துக்குள்ள வெந்துடும். பணியாரம் 2 பக்கமும் வெந்ததும் நம்ம அதை அடுப்புல இருந்து எடுத்துடலாம். இந்த ரெசிபிய பாசிப்பருப்புக்கு பதிலா கடலை பருப்பு போட்டும் செய்யலாம். அந்த டேஸ்டும் சூப்பரா இருக்கும். உங்களுக்கு வேணும்னா நம்ம பணியார சட்டிக்கு பதிலா எண்ணெயில பொரிச்சும் எடுக்கலாம். மிக மிக சுவையான, இனிப்பான, எளிதான, சத்தான இனிப்பு பணியாரம் தயாராயிருச்சு. இது எங்கள் அம்மாவோட ரெசிபி, நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், ஃபேமிலி கார்னருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.